சொல்லுங்க கார்த்திக், என்னென்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்லுங்க. இதில் ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் எனக்கு புரியுது சார். சரி, இன்டீஜர் ஐ இந்த லைன் புரியுது. ஆ, இந்த லைன் புரியுதா? அந்த லைனும் செகண்ட் லைனும் தேர்ட் லைனும் சார். இந்த ரெண்டு லைனும் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஜீரோ, அதாவது என்னென்னா அரையோட ஜீரோத்து எலமெண்ட்டை தூக்கி மேக்ஸ் பாக்ஸில் தூக்கி போடுறேன். அப்புறமா நான் என்ன பண்ணணும், மொத்தம் மூணு பேர் இருக்கோம், மூணு பேரோட உயரத்தை கண்டுபிடிக்கணும். என்னோட உயரம் தெரிஞ்சு போச்சு, முதல்ல நான் மட்டும், யார் இருக்கிறதுல உயரமான ஆள் அப்படின்னு கேட்டால் நான் போய் உட்காந்துக்கிட்டேன். அடுத்து ஒருத்தர் வராரு, பா உயரமான ஆள் தான் போய் உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொண்டு நான் என் உயரத்தையும் அடுத்து வர்றவரோட உயரத்தையும் பார்க்குறேன். ஒருவேளை அவரை விட நான் உயரமான ஆளாக இருந்தால், சார் உயரமான ஆள் தான் உட்காரணும், அதனால் நீங்கள் வெளியில் உட்காருங்க, நான் தான் உள்ள உட்காரணும், சேரில் நான் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து ஒருத்தர் வராரு, அவரோட உயரத்தையும் என் உயரத்தையும் பார்க்குறேன். என்னோட ஒரு உயரமா இருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் வெளியில போயிடணும். நான் வெளியில போயிட்டு அவரை இங்கே உட்கார வச்சேன். இப்படியே எத்தனை தடவை பண்ணணும், ரெண்டு தடவை, மூணு பேர் இருந்தால் ரெண்டு தடவை பண்ணணும், முந்நூறு பேர் இருந்தால் இன்னைய தவிர மீது 299 தடவை பண்ணணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் ஐயோட ஐ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ, முதல்ல ஜீரோவும் ஒன்றும், அதில் யார் பெரியாலும் அவங்க மேக்ஸுக்கு போயிடுறாங்க. அடுத்து ரெண்டையும் மேக்ஸ் செய்யும், அடுத்து மூணையும் மேக்ஸ் செய்யும், அடுத்து நாலையும் மேக்ஸு, அஞ்சு மேக்ஸ். அப்போ அந்த அந்த பாயிண்ட் மாறிக்கிட்டே இருக்கணும், இண்டெக்ஸோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கணும். அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது தான் இங்கே பார்க்குறேன். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இண்டெக்ஸோட வேல்யூ அக்சஸ் பண்ணுறதுக்காக ஐங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி தானே சார்? ஆமாம், அதுக்காக தான். அதனால தான் அதை ஐயினே வச்சுக்கிறது, இண்டெக்ஸுங்கிற அர்த்தத்தில் ஐயினே வச்சுக்கிறது. ஓகே சார், இது புரியுதா? அடுத்த கதையை பேசுவோமா? அடுத்த கதை என்ன பேசுவோம்னு முடிவு பண்ணியிருந்தோம். யார் இந்த செகண்ட் மேக்ஸ்? ஆ, எனக்கு திரும்பவும் சிஸ்டம் எப்படி யோசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை. ரெண்டாவது பெரிய நம்பரை நான் கண்டுபிடிக்க போறேன், அவ்வளோதான். கரெக்டா? இப்போ நான் ஒரு நாலு நம்பரோ அஞ்சு நம்பரோ எழுதுறேன், நீங்க எனக்கு அதுல ரெண்டாவது பெரிய நம்பர் என்னன்னு சொல்லணும். போன கதையே தான், ஒரு நம்பர் எழுதுவேன், உங்க எங்க காமிப்பேன், அழிச்சிருவேன். எத்தனை நம்பர் எழுதியிருக்கேன்? மூணு, ரெண்டு, நாலு நம்பர். நாலு நம்பர் எழுதியிருக்கேன். அஞ்சு நம்பர் எழுதிட்டேனா? ரெண்டாவது பெரிய நம்பர் என்னங்க? இங்கே தியானம்லாம் மறந்துச்சு சார். சரி, திரும்ப எழுதுறேன். கம்மியான நம்பர் எழுதுறேன் சார். மூணு நம்பர் எழுதுறேன். எப்படி சொன்னீங்க, முதல் பெரிய நம்பர் என்ன? மூணு எழுதுறீங்க. சரி, ஃபர்ஸ்ட் மூணுன்னு எழுதுறேன். இப்போ நான் என்ன, இதில் முதல் பெரிய நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் சொல், முதல் பெரிய நம்பர் அஞ்சு. அஞ்சு. இது எப்படி கணக்குன்னு சொல்கிறேன், இதை வந்து உங்கள் மைண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, முதல்ல யூசர் மூணுன்னு ஒரு வேல்யூ சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னா அதை மேக்ஸ், இப்போ உங்ககிட்ட கேட்டிருக்கிறது மேக்ஸும் கேட்டிருக்கிறாங்க, செகண்ட் மேக்ஸும் கேட்குறாங்க, ரெண்டாவது பெரிய நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, முதல்ல ஒரே ஒரு நம்பர் தான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு நம்பர் சொன்னால் மேக்ஸிமம் பாக்ஸில் தூக்கி போடலாமா, செகண்ட் மேக்ஸிமமில் தூக்கி போடலாமா? மேக்ஸிமம். மேக்ஸிமமில் தூக்கி மூணுங்கிறத போட்டுட்டீங்க. எதை போட்டுட்டீங்க? ஜீரோத்து எலமெண்ட்டை தூக்கி போட்டுட்டீங்க. அடுத்து அவர் என்ன வேல்யூ சொன்னார்? ஒன்று. ஒன்று சொன்னார், ரெண்டுன்னு சொன்னார். இந்த ரெண்டை என்ன பண்ணுனீங்க, இந்த மூணோட கம்பேர் பண்ணுனீங்க. கம்பேர் பண்ணி ஒருவேளை பெருசா இருந்துச்சு, இங்கே வந்திருப்பாரு, ஆனா பெருசா இல்ல, அதனால இது இங்கேயே வந்துருச்சு. அப்ப முதல்ல முதல்ல இப்படிதானே, இது முதல்ல வந்து ஜீரோத்து எலமெண்ட்ட தூக்கி மேக்ஸிமம் பாக்ஸ்ல போட்டுட்டேன், ஜீரோத்து எலமெண்ட்ட மேக்ஸிமம் பாக்ஸ்ல போட்டுட்டேன். அடுத்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்தேன், ஃபர்ஸ்ட் வேல்யூவை எடுத்தேன், ரெண்டுங்கிறத எடுத்தேன், அதை மேக்ஸோட கம்பேர் பண்ணினேன். கம்பேர் பண்ணி தேவைப்பட்டா அந்த வேல்யூ இங்க வந்திருக்கும், தேவைப்படலை அதனால அது செகண்ட் மேக்ஸில் போட்டுட்டேன். அடுத்து செகண்ட் வேல்யூவை எடுத்தேன். செகண்ட் வேல்யூ என்ன? அஞ்சு. ஜீரோ வேல்யூ தான் மூணு, ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் ரெண்டு, செகண்ட் வேல்யூ என்னது? அஞ்சு. அஞ்சு. இப்போ என்ன பண்ணணும், இதை மேக்ஸ் வேல்யூ கூட, மேக்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். இதை மேக்ஸோட கம்பேர் பண்ணுறேன். ஆஹா, மேக்ஸோட கம்பேர் பண்ணுனா இவர் வெளியில தான் போகணும். அவர் ரெண்டாவது. அப்போ இவர் வெளியில போகும்போது இவரை தூக்கி என்ன தெரியுமா பண்ணுறேன், இவரை தூக்கி இந்த சீட்டில் உட்கார வச்சிடறேன்.
செகண்ட் மேக்ஸ் இந்த ரெண்டு சார் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி இங்கே உட்கார வச்சுட்டேன். இப்போ மூணு இங்கே போயிட்டார், அஞ்சு தூக்கி இங்கே வச்சுட்டேன். இப்போ யாராவது ரெண்டாவது பெரிய நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா என் மைண்டில் இருக்கிற இந்த பாக்ஸில் உள்ள வேல்யூவை சொல்கிறேன். முதல் பெரிய நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த வேல்யூவை சொல்கிறேன். இப்படி தானே பண்ணியிருக்கேன் கரெக்டாக? இதை எப்படி ப்ரோக்ராமாக மாற்றுறதுன்னு பார்ப்போமா? இது எழுதிக்கிறது புரியுதா? புரியுது சார். ரைட், என்ன பண்ணுனேங்கிறத பாருங்க. முதல்ல அரை ரூபா வாங்கிக்கிட்டேன், இன்டிஜர் அரை நம்பரை வாங்கிக்கிட்டேன், 3, 2, 5 அப்படின்னு வாங்கிக்கிட்டேன். முதல்ல என்ன பண்ணுனேன், ஒரு இன்டிஜர் ஐன்னு ஒன்று வச்சுக்கிறேன், அதை ஜீரோன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே சார், கரெக்டா? இப்போ மேக்ஸ்ன்னு ஒன்று வச்சுக்கிறேன், மேக்ஸில் நம்பர் ஆஃப் ஐயை தூக்கி போட்டேன். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, முதல் வேல்யூ தூக்கி போட்டேன். இப்போ நம்பர் ஆஃப் ஐ பிளஸ் பிளஸ்ஸை எடுக்கிறேன், அதாவது நம்பர் ஆஃப் ஒன்று, நம்பர் ஆஃப் ஒன்னை எடுத்து அது மேக்ஸை விட பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அது மேக்ஸை விட பெருசாக இருந்தால் மேக்ஸில் நம்பர் ஆஃப் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸை போட்டு விட்டலாம். ஓகே சார், அதாவது ரெண்டை போட்டு விட்டலாம். முதல்ல இப்போ இந்த நம்ம எழுதியிருக்கிற ஸ்டோரி படி இங்கே இப்போ என்ன வேல்யூ இருக்குது, மூணுன்னு இருக்குது. அடுத்து ரெண்டை கையில் எடுக்கிறேன், நம்பர் ஆஃப் ஒன்னில் ரெண்டு இருக்குது, ரெண்டை கையில் எடுக்கிறேன், அதை மேக்ஸோட கம்பேர் பண்ணுறேன். மேக்ஸோட கம்பேர் பண்ணி இப்படி இருந்ததுன்னா உள்ள மேக்ஸில் வச்சுக்கி இதை போட்டு விட்டலாம். ஓகே சார், கரெக்டா? அப்போ மேக்ஸில் உள்ள வச்சுக்கி எங்கே போடுறது? மேக்ஸை தூக்கி செகண்ட் மேக்ஸில் முதல்ல போடுறேன். இப்போ மூணு மூணுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் என்ன, 12. 12 இப்போ எங்கே வரணும், மேக்ஸ் இங்கே வரணும். 12 இங்கே வர்றதுக்கு முன்னாடி இவர் பக்கத்து சீட்டில் போய் உட்காரணும். இப்போ மேக்ஸ் எங்கே போயிட்டாரு, செகண்ட் மேக்ஸுக்கு போயிட்டாரு. அப்போ மேக்ஸ் செகண்ட் மேக்ஸுக்கு போயிட்டாரா? இப்போ மேக்ஸில் நம்பர் ஆஃப் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸை உட்கார வச்சிருக்கேன். முதல்ல மூணு அப்புறம் 12 அப்புறம் 5, முதல் நம்பரை தூக்கி மேக்ஸ்ல தூக்கி உட்கார வச்சிட்டேன், மூணுல தூக்கி உட்கார வச்சிட்டேன், இப்படி உட்கார வச்சிட்டேன். செகண்ட் மேக்ஸ்ல யாரையும் உட்கார வைக்கல. செகண்ட் மேக்ஸ் ரெண்டை இப்போ வந்து 12 கையில் எடுக்கிறேன், 12 மேக்ஸை விட அதிகமான நம்பர். இப்போ இப்படி இருக்கு, ரெண்டு சேர் தாங்க, வயசான ஆள் சேர், அதுக்கடுத்த வயசில் உள்ள ஒரு சேர். முதல்ல 3 வயசில் ஒரு குழந்தை வருது, யாருமே இல்லை, வயசான ஆள் சேரில் உட்கார வச்சுட்டேன். அதுக்கடுத்து 12 வயசில் ஒரு பையன் வரான். இப்போ அந்த பையனை தூக்கி 3 வயசு பையன் சேரில் உட்கார வைக்கணும். இந்த 3 வயசு குழந்தைய தூக்கி 2வது வயசானவங்க சேரில் உட்கார வைக்கணும். அப்போ முதல்ல 3 வயசு குழந்தைய தூக்கி 2வது வயசானவங்க சேரில் உட்கார வச்சுட்டு 12 வயசில் பையனை கூப்பிட்டு இந்த சேரில் நீ உட்காந்துப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், சரிதானே? அப்போது 3 தூக்கி முதல்ல 12 இந்த செகண்ட் மேக்ஸில் உட்கார வச்சுட்டேன். அதான் பண்ணியிருக்கேன், 3 தூக்கி செகண்ட் மேக்ஸில் உட்கார வச்சுட்டேன். மேக்ஸில் நம்பர் ஆஃப் ஐ ப்ளஸ் ப்ளஸ் 12, அதை உட்கார வச்சுட்டேன். இது புரியுதா? ஓகே சார், இப்போ இந்த லூப்பை மொத்த ப்ரோக்ராமுக்கும் பண்ண போறேன். அதனால இங்க ஒயில் போட்டுக்கிறேன், ஐ லெஸ் தேன் இந்த நம்பர் டாட் லென்த் போட்டுக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய வசதிக்காக. ஓகே சார், நான் சொல்றது சரியா? நீங்கள் வேணால் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அங்கேயோ இங்கேயோ எங்கே வேணுமோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க. போடாமல் விட்டாலும் இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கேன், போடாமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை.
இங்கேயே ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே அடுத்த ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்துட்டு இங்கே ஐன்னு மாற்றிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கேயே ஐயோட வேல்யூ ஒன்றா மாறிடுமா, அப்புறமா இங்கே ஐன்னு கொடுத்தாலும் சிக்கல் இல்லை. இப்படி கொடுத்துக்கிடலாமா? திரும்ப இப்போ மேலே போகிறேன். இப்போ எந்த வேல்யூவை எடுக்கும்? அஞ்சு கையில் எடுப்போம். ஓகே சார். இப்போ மூணையும் பன்னெண்டையும் இடம் மாத்தி இப்படி உட்கார வச்சிட்டேன். இப்ப அஞ்ச கையில எடுப்பேன்ல. ஓகே சார். அஞ்சு மேக்ஸ விட பெருசான்னு பாப்பேன். அஞ்சு மேக்ஸ விட பெருசா இல்ல சார்? பன்னெண்டு மேக்ஸ விட பெருசா, அதாவது அஞ்சு பன்னெண்ட விட பெருசா இல்ல சார்? இல்ல. ஆனா செகண்ட் மேக்ஸ விட பெருசு. அப்ப மேக்ஸ விட பெருசா இருந்தா இப்படி சொல்லிடலாம், மேக்ஸ்ல உள்ள வர செகண்ட் மேக்ஸ்ல உட்கார வைங்க, புதுசாக வந்திருக்கிறவரை மேக்ஸில் உட்கார வைக்கணும்னு சொல்லிடலாம். அப்போது ஒருவேளை இது இல்லைன்னா எல்ஸ் பார்த்தில் இஃப் வந்திருக்கிற நம்பர் கரெக்டு தானே? செகண்ட் மேக்ஸை விட பெருசாக இருந்தால் அவ்வளோ அவ்வளோதான். இப்படி எழுதிக்கிறேன், இந்த கீழே செகண்ட் மேக்ஸில் யாரை உட்கார வைக்கணும்? புதுசாக வர்றவங்க. புதுசாக வர்றவங்க உட்கார வைக்கணும். ஏன்னா அவர் பெரிய நம்பரை விட பெரிய ஆள் இல்லை, ஆனால் அதுக்கு அடுத்த நம்பரை விட பெரிய ஆள். கடைசியாக உங்களுக்கு என்ன செகண்ட் மேக்ஸ் கேட்டாங்கன்னா செகண்ட் மேக்ஸை பிரிண்ட் பண்ணுங்கள், மேக்ஸ் கேட்டாங்கன்னா மேக்ஸை பிரிண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, அதாவது மனுஷன் எப்படி யோசிப்பான் அப்படிங்கிறத யோசிக்கணும். ரெண்டாவது பெரிய நம்பர் கேட்டால் அப்போ ரெண்டு பாக்ஸ் என் மைண்டில் இருக்கும், அதில் நான் போட்டுக்கிட்டே வருவேன், மாற்றி 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 மாற்றி. இதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியலங்கிறதுனால தான் நமக்கு ப்ரோக்ராமிங் பண்ண தெரியல. ப்ரோக்ராமிங் கஷ்டம் கிடையாது, நான் எப்படி யோசிப்பேங்கிறத நான் வெளியில் சொன்னாலே. அப்போது ஒரு பெரிய அறையை கொடுத்துருக்காங்க, இதில் ரெண்டாவது பெரிய நம்பர் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, இதில் மூணாவது பெரிய நம்பர் எடுத்து கொடுங்க, நாலாவது பெரிய நம்பர் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. எடுத்து கொடுத்துடலாங்களா? எதுக்காக இதெல்லாம் கற்றுக்கணும்? இன்டர்வியூவில் இதெல்லாம் கேட்குறாங்க, அதுக்காக கற்றுக்கணும். எதுக்காக இன்டர்வியூவில் இதெல்லாம் கேட்குறாங்க? ஒரு ப்ராஜெக்டில் பண்ணும்போது இப்போது மார்க்ஸ் மார்க்கு இல்லை ஓவரால் ரேங்கிங் இந்த மாதிரி பர்பஸ் வரும்போது எல்லாரையும் போ யாரெல்லாம் பெரியவங்கன்னு சார் இந்த மாதிரி அரேஸில் கொடுக்கும்போது ஈஸியாக நம்மளால் எடுத்துட முடியும். டைம் சேவ் ஆகும். ஒருத்தர் போய் இ காமர்ஸ் வெப்சைட்டில் போய் மொபைல் வாங்குறாரு, எனக்கு வந்து இப்போ விலை எவ்வளவுங்கிறத பற்றி ஆர்டர் போடுங்க, ஆர்டர் பண்ணி அதில் ரெண்டாவது பெரிய விலை இது 5000 ரூபாயிலேருந்து 10000 ரூபா வரைக்கும் நான் மொபைல் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், ஆர்டர் பண்ணிட்டேன். 10000 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் டிஸ்பிளே பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு மனசு இல்லை, 5000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு மனசு இல்லை, சரி 8000 ரூபாய்க்கு வாங்குவோமே அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ மூணாவது எது இருக்குன்னு பார்க்குறேன், விடுதலை பெரும்பாலும் முடிவு பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி இந்த வேல்யூலாம் எடுத்து தான் எடுக்கிறது? அப்போ அரே நமக்கு எஃபிஷியண்ட்டாக தெரிஞ்சு அரேவை லூப்பிங்லேயும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் லார்ஜஸ்ட் நம்பர், ஃபோர்த் மேக்ஸிமம் நம்பர், ஃபிஃப்த் மேக்ஸிமம் நம்பர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா? இதே மாதிரி மினிமம் டேட்டா கண்டுபிடிச்சிடலாமா? நீங்கள் அதை ரெண்டையும் பண்ணிக்கலாம். தேர்ட் லா மேக்ஸிமம் நம்பரும் செகண்ட் மினிமம் நம்பர். இப்போ நான் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்கள் மினிமம் கண்டுபிடிக்கிறது. மினிமம் செகண்ட் மினிமம் தேர்ட் மேக்ஸிமம். இப்போ செகண்ட் மேக்ஸிமம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், தேர்ட் மேக்ஸிமம் செகண்ட் மினிமம் கண்டுபிடிக்கிறது. இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா சின்ன சின்ன ஏதாவது ஒரு கம்பைலேஷன் எரர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம். லூப்பிங்கில் நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறீங்க, அரே இண்டெக்ஸை விட தாண்டி போகிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது முன்னாடி இஷ்யூஸ் இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சின்டாக்ஸ் பற்றின ஃபோக்கஸ் இல்லை, நம்ம கிளியராக பார்த்துக்கிட்டு இருக்கிறது லாஜிக்கலாக எப்படி நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஓகே சார். இது ஒருத்தருக்கு தெரியுது, இதை ஒருத்தரால் பண்ண முடியுதுனாலே அவருக்கு அரே தெரியும், அவருக்கு லூப்பிங் தெரியும். இந்த அளவு தெரிஞ்சால் தான் நமக்கு அரே தெரியுமே நம்ம வெளியில் சொல்லணும், லூப்பிங் தெரியும்னே வெளியில் சொல்லணும். வெறுமனே ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் எழுத தெரியும், அரேவை டிக்ளேர் பண்ண தெரியும், அதெல்லாம் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் கையிலே பண்ணுவாங்க. எடுத்துருக்கிற அரேவில் பெருசு எது, சின்னது எது, செகண்ட் வேல்யூ எது, தேர்ட் வேல்யூ எது, இது கண்டுபிடிக்க முடியும். போட்டு வந்து சரியா? இது புரியுதா? புரியுது. அவ்வளோதான். ஒரு நிமிஷம் எடுத்து எழுதி இது எழுதிக்கோங்க.